நான் கழிச்சு தௌதாக்கிய நான் மறக்க நல்ல நன்றி. வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இப்ப வந்து அதாவது மெல்லாம் போய் கொண்டு வந்திருந்தாங்க. மெல்லாம் போற வழியில வந்து பார்ப்போம்டா, ஒரு ஆச்சி ஒரு ஆள், அதாவது ஒரு அம்மா ஒரு ஆள் வந்து பழங்களை வச்சு வியாபாரம் செய்து கொண்டிருந்தவா. கொஞ்சம் ஆப்பிள் பழம், மாம்பழங்கள் அப்படி கொஞ்சம் வச்சு வியாபாரம் செய்து கொண்டிருந்தவா. அம்மாவோட வந்து சும்மா கதைச்சினாங்க. இப்போ கதைக்கேக்க அம்மா தன் கவலை எல்லாம் சொல்லி எங்களோட கதைச்சா. அம்மா பார்க்க சரியான கவலையா இருந்தது. அப்ப அதான் ஒரு காணொலி படிவாக எடுத்து போடலாம், அதாவது யூடியூப்ல அப்லோட் பண்ணலாம்னு நினைச்சினான். என்னடா இந்த அம்மான்ற நிலைமை வந்து எல்லாருக்கும் தெரியணும்ன்றதுக்கான தான் இந்த காணொலி எடுக்கிறான். இப்போ அம்மாவோட போய் கதைப்போம். அம்மான்ற நிலப்பாடு எல்லாம் நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து தாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கம்மா. உங்களோட பேர் என்னம்மா? தங்கராணி. தங்கராணி, நீங்கள் ஆர் ஆரம்மா இருக்கிறீங்கள். இதை என்னதுக்காக இப்படி ஒரு பழக்கடை ஒன்று தெருவரத்தில் வச்சுக்கிறீங்க? அப்ப நீங்கள் பழக்கடை வச்சிருந்து தான் உங்களோட குடும்பத்தை பாக்குறீங்க. உங்களோட கணவர் என்ன செய்யற? உங்களோட இல்ல. இப்ப இந்த பழக்கடையில தான் உழைச்சி நீங்கள் உங்களோட குடும்பத்தை பார்த்து கொண்டு வரீங்க. இங்க எவ்வளவு காலமா இந்த தொழிலை செய்து கொண்டு வரீங்க? கொரோனாக்கு அதுக்கு முதல்ல கூட வியாபாரம் உங்களுக்கு சாப்பாடு செலவு வைக்கலாம் பார்த்தது எல்லாமே ஆரம்பம். வயல் நினைப்புறோம், கூலி வேலை. உங்களுக்கு எத்தனை வயசுமா? 70 வயசு. 70 வயசுல நீங்கள் பழக்கடை எல்லாம் வச்சு உங்களோட வீட்டு செலவை பார்க்கணும்ன்றதுக்காண்டி வியாபாரம் செய்து கொண்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களோட பிளான் உங்களோட குடும்பம் வளர்ந்து வரும். உங்களோட மகளுக்கு என்ன பேர் செய்யலாம்? என்ன ஏழாம் கொஞ்சம் பழங்கள்லாம் வச்சுக்கிறீங்களா? அதாவது பப்பா பழம், வாழைப்பழங்கள் அதெல்லாம் வச்சுக்கிறீங்களா? வியாபாரம் செய்து முடிச்சிருக்கீங்களா? நீங்க இதோட வந்து வேற வியாபாரங்களும் செய்யலாம் இல்ல? வீட்டை வந்து சுயதொழில் அப்படி என்ன செய்யறீங்களா? இல்ல கோடியல் ஆளுகள்லாம் வளர்க்குறீங்க, கொண்டு வளர்க்குறீங்க. அப்ப நீங்க வந்து இப்படித்தான் இருக்கிறீங்கல்ல, இந்த மாம்பழங்கள்ல அது வியாபாரம் செய்யறதுதான் இருக்கீங்க. ஆத்தாம இதுல எப்போ இதை வச்சு மணி எனக்கு ஒரு ஒரு உதவியும் இல்லை, ஒரு ரேட்டு ஆறுதலும் இல்லை. இந்த கடையில தான் போயிருக்கீங்க? இதுல தான் இருக்கிறோம். மற்றபடி ஒரு நடக்க மாட்டேன் தம்பி, இதுல இருந்து அதுல நடக்கணும். அப்படி எங்கேயும் தச்சவன் போயிட்டு என் பிள்ளைய பேர பிள்ளையாரு போனாச்சாரு, மற்றபடி நடந்தே போக மாட்டேன். எங்க அம்மா வந்து பார்த்தா நடக்கவே இல்லாது, நடக்க இல்லாத சூழ்நிலையில வந்து அம்மா ஒரு பழக்கடை வச்சு பழத்தை பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் பழங்கள்லாம் வச்சுக்கலாம். ஏன்னா முதல் பூர்ண ரகமாக அம்மா வந்து அவ்வளவு வசதி இல்லையா வந்து. ஆனா கூட பழம் போட்டாலும் வந்து வியாபாரம் நடக்கிறீல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக வந்து அம்மா வந்து பழங்கள் கொஞ்சத்தை வியாபாரம் செய்து தங்க தொழில அதாவது சும்மா இருக்கக்கூடாது, நான் உழைச்சி சாப்பிடணுன்ற ஒரு நோக்குக்காக ஒரு விடாமுயற்சிக்காக வந்து அம்மா தான் தண்ட தொழிலை பார்த்து கொண்டு வரான். அம்மாவோட கூலி வேலைக்கும் போக இல்லாதா, நடக்கவே இல்லாதுன்ற கூலி வேலைக்கு போக இல்லாது. அம்மா உங்களுக்கு கூலி வேலைக்கு போற காலங்களில் உங்களுக்கு எவ்வளவு பணம் தாரு? 600 ரூபாய் வெயிலுக்கான் இருக்கும். இருக்கும் அப்படி போவே இல்லாது நடக்க மாட்டேன். கடவுள் துணை இருப்பார் உங்களுக்கு, ஏதோ ஒரு விதத்துல ஒன்றுக்குமே யோசிக்காங்க. கவலைப்படாதீங்க.
अलवटी आची की सामान वांग कड़े रूपन कड़े अंत कड़े वांगा सामान अंजो मैक पत् को अरसि बैक अरसि बैक अरसि ओके ओके रेंडु किलो सीनी ओरु किलो परप्पु तांग कोंडु पोलाम दी सरी अन्ना ना अदु अरसि बैग इदल्ल मा बैग इदल्ल मा बैग सरी अन्ना नंद्रु पोयिट्टु वा ओके आची की वह मुड़ उदविये वो अरसिमा अरसि मत सीनी को सामान वांगी तरह अत्यावश्य देवान सामानी मणिकम्मा नहीं कड़ पूटे इन को तले पूटी पड़वी ओ इन सामान कुछ वांगी तरह अदारम उर्व उदी சரிங்கம்மா ஒண்ணும் யோசிக்காதம்மா போயிட்டு வரமா ஓ போட்டு வர ஓகே